நான் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. படிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, நீர் போய் சாப்பிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருமலையின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது, உனக்கு கேட்குதான்னு கேளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கய்யா? ஐயா, இது சாதாரணமான வார்த்தை கிடையாது. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன துளி எனக்கு பெஞ்சா போதுமே, ஒரு சின்ன வாசல் திறந்தா போதுமே, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என் ஆண்டவர் என்ன பண்றாருனா, உன் நினைவை பார்க்கிலும் என் நினைவு ரொம்ப பெருசுடா. நீ எதிர்பார்த்துறாத பெருமலையை நான் கட்டளையிட போகிறேன். உங்களுக்கு இந்த ஆண்டவர் பேசுற, நீ சின்ன காரியத்தை கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவருடைய நினைவு பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவரை போல அவர் நினைவு உண்மையில வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. பெருமலையின் இறைச்சல் கேட்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் அநேக சத்தம் உன் வாழ்க்கையில கேட்டது, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் காதே சுவனாந்திர சாதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மார்களை இருபடி செய்யும். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு பெருமலையை உனக்காய் கொண்டு வர போகிறது. புரிந்த பிள்ளைகள் கையை தட்டே. எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதுலாம் ஒரு மலையை கத்தர் வனாந்தரம் இனி வனாந்தரமா இருக்காது. நாளைய தினம் போய் பார், வனாந்தரத்திலே புல்கள் முளைத்திருக்கும், புதிய காரியம் ஆரம்பித்திருக்கும், புதிய வாசனை அந்த இடத்துல வீசும். நீ யோசித்து பார்க்காத மேன்மைகளை கர்த்தர் கட்டிட வேண்டிய நேரம் வந்துட்டு. புரிஞ்ச பிள்ளைகள் கையை தட்டி கமாண்ட் போல் இந்த வார்த்தைலாம் ஊழியங்காரங்களுக்கு ரொம்ப தேவை. கரெக்டா? நல்ல ஊழியம் செய்யணும். கையை உயர்த்திக்கும். சின்ன ஒரு சபைக்கு இல்ல ஆண்டவரே, 50 பேர் 100 பேருக்கு இல்ல, ஹல்லேலூயா, லட்சங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாய் ஹல்லேலூயா, ஆமென். சபைய பாஸ்டர் ஐயா இயேசுபாதம் ஐயாவலாம், இந்த திருச்சபை மக்கள் உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இனி திரளாய் பெருக பண்ணுவாராக. ஆமென், ஆமென். ஆண்ட உண்மையா சொல்றேங்க, நீங்க ஒரு பெரிய இந்த ராத்திரியே ஒரு பெரிய அடையாளத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிய? ஹல்லேலூயா. ஆவியான வெளிப்படுத்தினா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருப்பேன். ஆவியில பேசினா பேசுவேன், நான் அமைதியா இருக்கேன். ஆண்டவர் பேச வச்சுட்டு இருக்கிறார். ராத்திரி அநேகருக்கு அடையாளங்கள் உண்டாகும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரேல் தேசத்துல 3 வருஷம் மழையே கிடையாது, பஞ்சம். அப்ப ஆண்டவருடைய சத்தம் எலியாவுக்கு உண்டாகுது. நீ போய் ராஜாட்ட சொல்லுடா. அவன் சொல்லுவான், என் வாக்கின்படியே, அழகா சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறேன், இனி உன் வாழ்க்கையில பெருமழைய ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் வனாந்தரமாக இருக்குது, ஒரு செழிப்பை பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் பெருமலையை கட்டளையிடுவார். ஆமென். இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சோம்,
ஆனால் அதுக்கேற்ற பலன் எங்களுக்கு இல்லை. உண்மையாக தான், உண்மையாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஊழியம் உண்மையாக செய்கிறவங்களுக்கு உண்மையாக செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் அந்த நிறைவை பார்க்க முடியலை. உண்மையாக சொல்கிறேன், அந்த குறைவான காரியம் மாதிரி ஆண்டவர் உங்களை நிறைவான மழையை கட்டிடும். எத்தனை பேர் புரிஞ்சது? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பெட்டி கடை வச்சா போதுமே, அன்னாலும் என் கதையை நான் ஓட்டிக்கிடுவேன்னு நினச்சாங்களேட்டா. சின்ன பெட்டி கடையெல்லாம் கற்றுட்டு தரமாட்டார். உன்னை ஆசீர்வதிங்க, நல்லா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாலை. ஏமே ஆமாவா இல்லையா? ஏமே யோசிக்கிறோம், ஒரு சின்ன சர்ச் இருந்தால் போதுமே. ஏமே அது சொந்த சபையா இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். கவலைப்படாதீங்க, சின்னதல்ல, பெருசாவே தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல வார்த்தை? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ரொம்ப சோத்திரமாட்டமே? நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுக்கெல்லாம் பல மணி நேரம் தேவை கிடையாது. இந்த வார்த்தை புறப்படுது, இதுவே உன் வாழ்க்கையில மலையை கொண்டு வந்து. ஆகார் வந்துட்டு என்ன சொன்னா, என் பிள்ளை சாகரத பார்க்க மாட்டேன், தண்ணி ஏதோ குடிக்கதான் தண்ணி கேட்டா. ஆண்டவர் ஊற்றையே திறந்துட்டாராம். ஹல்லேலூயா. பாருங்களா, அதான் இஸ்மவேல் சந்ததி. இஸ்மவேல் சந்ததிக்கே ஊற்ற திறந்தவர், அவர் சந்ததி உனக்கும் எனக்கும் திறக்க மாட்டாரா? புரிஞ்ச பிள்ளைகள் கையை தாட்டி திறந்தது மாத்திரம் கிடையாது, அவனை ஆசீர்வதிக்கிற. எனக்கு அதான் ஆண்டுட்டு சம்டைம் புரியல. காரணம் வித்து உள்ள அறிஞ்சு என் பிள்ளையோட வித்து இருக்கடா, போட்டு நல்லா இருக்கட்டும் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு எலியா சொன்னார், ராபுகாப்பை பார்த்து, நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போனல, இன்னைக்கு முடிஞ்சு நீங்க சாப்பிடுங்க, இங்க பெருமலையின் இறைச்சல் கேட்கிறது. தேவ தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை ரூதிகள் செலுத்தி போட்டிடுவோம். போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, கம் ஆன், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா பெருமானே, கம் ஆன், அல்லேலூயா பெருமானே, அல்லேலூயா வட்டையில் பெருமானையே, பெருமானையே ஊழியத்தில் என்று பெருமானையே, என்று மலை பெய்யவில்லை ஊழியத்தில் என்று பெருமானையே, இனி என்று எப்போ பெருகிறது. அல்லேலூயா பெருமானையே, அல்லேலூயா பெருமானையே, அல்லேலூயா Hallelujah.
பாட போறீங்க அப்படி விசுவாசி இந்த ராத்திரியில. ஆமென். எல்லாம் சொல்லுங்க அபிஷேகத்தின். நம்மளே வார்த்தையை போட்டுக்க வேண்டியதான். ஆமென். அபிஷேகத்தின் பெருமலையே, வல்லமையின் பெருமலையே, திருபாயின் பெருமலை என்மே என் மேல் என்றும் மையற்றுமே. திருபாயின் பெருமலையே என் மேல் என்றும் மையற்றுமே. பெருமலை உங்கள் விடுதலைக்காகவும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலே துக்கத்தோடு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்க பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். உடைய வார்த்தை சொன்னபடியே நான் உன்னை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை தான் அன்பு பிள்ளைகளுக்கு நான் பேசியிருக்கிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்துடைய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணுவதாக. நான் உன்னை திக்கற்றலாக விடேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே உங்க பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைகளை இப்பொழுது எழுமி நிற்க பண்ணுவீராக. உங்க பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர்களை நினைவு கூர்ந்தீரோ, என் அன்பு சகோதரனை உன்னை கர்த்தர் நினைவு கூறுகிறார், என் அன்பு சகோதரியை உன்னை கர்த்தர் நினைவு கூறுகிறார், உன் பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உன் எதிர்காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, உன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நான் உனக்கு செய்வேன். நான் உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன், உங்களுக்காக வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை என் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மேன்மை படுத்துங்கப்பா, அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நசரனாக இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் அவர்கள் சரத்தை விட்டு விலகி போ. கொடிய நோயோடு போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் ராஜா. என் ஆண்டவர் இப்பொழுதே அன்பு பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகளை மாற்றி போடுங்க, மேன்மை படுத்துங்க. எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லா இருளும் மாறட்டும், மென்மையா எடுத்து நிறுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தேவசந்தில் ஜெபித்த நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை நினைவு கூறுகிறார். நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். தேவ ஜனங்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர். உங்களை திக்கற்ற நிலைமை விட்டு விடுகிற தேவன் அல்ல. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காக கர்த்தர் வருகிறார், உங்களுக்காக என் மீட்பர் வருகிறார், உங்களுக்காக ராஜா வருகிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சந்தோஷப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நீங்க எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இனி அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் தேவனுடைய கிருபையும் தேவ பிரசன்னமும் பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையும்
நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.